செங்கல்பட்டில் உள்ள தண்ட துலுக்காத்தம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், இப்ப கும்பாபிஷேக விழா எப்படி நடைபெற்று வருகிறது? இது பற்றின தகவல்களை விரிவா பகிர்ந்துங்க. பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக பூர்ணிமா, அதாவது இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த ரத்தனமங்கலம் கிராமத்தில் தண்டு ஸ்ரீ தண்டு துர்க்காளம்மன் ஆலயத்தில் வந்து தற்போது கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ரத்தனமங்கலம் கிராமத்தில் வந்து சுயம்பாக தோன்றியதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த வந்து 1928 ஆண்டு அப்பொழுது அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த சுயம்பாக தோன்றிய வந்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அப்போது வந்து மாமல்லபுரத்தை சேர்ந்தவர் வந்து அந்த வந்து அம்மனுக்கு ஒரு உருவத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த சிற்பி வந்து அவரே வடிவமைச்சு அந்த துர்க்காளம்மனுக்கு வந்து ஆலய இந்த ரத்தனமங்கலம் கிராமத்தில் வந்து அந்த அம்மனை வந்து வடிவமைச்சு அவர் வந்து சிறுசாக ஒரு கோயிலை கட்டி வழிபட்டு வந்தாங்க. 1992 ஆண்டு அப்போது பார்த்தீங்கன்னா 32 ஆண்டுகள் கொண்டு குடமுழுவாக நடைபெற்றது. அப்போதும் அந்த கோயில் வந்து சிறு இருந்தது. தற்பொழுது இப்பொழுது வந்து அந்த ஊர் மக்கள் ரத்தனமங்கலம் சேர்ந்த ஊர் மக்கள் 2000 பேர் இந்த குடும்பம் வசிக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு 11 பேர் கொண்ட குழு அமைத்து அந்த குழுவெல்லாம் சேர்ந்து கடந்த 2016 இருந்து இந்த கோயில் வந்து கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்றது. இப்போ வந்து பணி நிறைவடைந்து தற்போது குடமுழுக்கு வந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா அந்த 8 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த ஊர் பொதுமக்களே வந்து தங்களுடைய சொந்த பணத்தை எல்லாருமே வழங்கி அவர்களுடைய சொந்த பணத்திலே தற்போது குடமுழுக்க வந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே அந்த ஊர் பொதுமக்களே செய்து 11 பேர் கொண்ட குழுவெல்லாம் தற்போது செய்து வருகிறார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிவாச்சாரியர்கள் வந்து யாகசாலையெல்லாம் வந்து கடந்த திங்கட்கிழமை ஆரம்பித்து கணபதி ஹோமம் மற்றும் லட்சுமி ஹோமம் கோபூஜை போன்ற பல்வேறு பூஜைகளும் செய்யப்பட்டது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா யாகசாலை முடிஞ்சு தற்போது வந்து இந்த குடமுழுவுக்கான பணிகள் முடிந்து தற்போது கங்கை யமுனை காவேரி பூமுகம் போன்ற 3 இடத்திலிருந்து கொண்டு வந்த புனித நீர் தற்போது திருக்கல் குன்றத்தை சேர்ந்த அருள்மணி சிவாச்சாரியர் தலைமையில வந்து இந்த யாகசாலையிலிருந்து தற்போது வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தற்போது மேலே குடமுழுக்காக மேலே கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே வந்து 50 நாள் செய்யப்பட்ட அந்த சில இதுக்கு வந்து கும்பாபிஷேகத்திற்கான அந்த பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வரும். அந்த பணிகளுக்கு அப்புறம் அந்த கும்பாபிஷேகம் விழா தற்போது சிறப்பாக நடைபெறும். அதற்கான பணிகளை அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பகுதிக்குரியவர்கள் தொடர்ந்து ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி இந்த மக்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த பகுதி மக்களிடையே முகத்தில் காணப்படுகிறது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே சேர்ந்து இந்த கோயிலில் வந்து ஒரு வழிபாடு வருகிறார்கள். இந்த ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு ஒரு வரலாறு என்னவென்றால் இந்த கோயிலுக்கு வந்தால் அந்த நோய் எல்லாம் தீரும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று முன்னோர்கள்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அவர்கள் வந்து தங்களுடைய அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டால் கூட அந்த அம்மனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு வந்து கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பெரிய நம்பிக்கையிலே இந்த கிராம மக்கள் 18 கிராம சேர்ந்த மக்கள் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த சிவாச்சாரியார் அருள்மணி தலைமையிலே தற்போது சிறு நேரத்தில் வந்து இந்த குடும்ப நடைபெறும். அதில் வந்து ரத்தனமங்கலம், வண்டலூர் மற்றும் கொலப்பாக்கம், கீரப்பாக்கம், கண்டிகை, மாம்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தற்போது இந்த குடும்பத்திற்கான ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டம் வந்து 2000 மேற்பட்ட மக்கள் கூட்டமாக இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அது முக்கிய சாலை வழி வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற முக்கியமான சாலை என்பதால் அந்த பகுதியில் வந்து போலீஸ் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது குடும்பத்திற்கா பணிகளை வந்து சிறப்பாக செய்த பொதுமக்கள் மற்றும் ஊருக்குள் சேர்ந்து இந்த குடும்பத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள். இது முடிந்தவுடனே தற்போது அம்மனுக்கு வந்து செய்யப்பட்ட சிறப்பு பூஜை அலங்காரம் அபிஷேகம் காலையிலிருந்து நடைபெற்றது. அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த குடமுழுக்க முடிந்ததுக்கப்புறம் பொதுமக்களுக்கு 13 வகையான அறுசுவை உணவு வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து இங்கே வரக்கூடிய அனைவருக்குமே இன்று முழுவதுமே வழங்க ஏற்பாடு விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருக்கிறார்கள். தற்போது குடமுழுக்க விழா வந்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா.
வாங்கி வா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார் ஜாதகி அரண்ய திரம்பகி தேவி நாராஜினி நமோஸ்துதே. Thank you.
தங்களுடைய அவர்கள் கொண்டு வந்த தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று அந்த புனிதர்களை கொண்டு செல்வதற்கான ஆர்வுடன் மக்கள் வந்து போட்டி போட்டுக் கொண்டு அதை அந்த நீரை எடுத்துக் கொள்கிறார்கள். அவர் மேலும் விழ வேண்டும், குழந்தைகள் மேலும் விழ வேண்டும் என்று ஆர்வுடன் பார்த்து வருகிறார்கள். இதை வந்து அந்த புனித நீர் வந்து தெளிக்கக்கூடிய உடல் நீர் தீர்க்கும் என்று ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் வந்து இந்த அம்மனை தரிசித்தால் அதை வந்து நோயெல்லாம் தீரும் என்ற ஒரு ஐதீகத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தினமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய தண்டு துலுக்காண்டம்மன் கோயிலில் தற்போது கும்பாபிஷேக விழா இனிதே நிறைவு பெற்றது. தொடர்பான நேரலை தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்டோம். பத்மநாபன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.